ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. இப்போது இதை சுடுதண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சா தான் மீல் மேக்கர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். இப்போது மீல் மேக்கர் ஊறிட்டு பட்டு நம்ம அதுக்கெலாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானது 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவருக்காக தான் செய்கிறோம். சோம்பு போறேன்னு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போட வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெருசாக இருக்கனால 1 மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கர் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த சுடுதண்ணியை வடிச்சிட்டு 2 டைம் பச்சைத்தண்ணியை சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். அப்போ தான் வாசனை போகும். இப்போ நல்லா 2-3 டைம் பச்சைத்தண்ணியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மீல் மேக்கரில் இருக்க வாசனை எல்லாம் போகும். இப்போ நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து புழிஞ்சு வச்சுருக்க சோயாபீன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து எப்படி அரைக்கணுன்ற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி மூடி வச்சோம். 1-5 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வெந்துருச்சு. ரொம்ப ட்ரையாக வச்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாக பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெப்பர் சேர்த்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் சிம்லே வச்சு மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பெப்பர் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் நல்லா மாறி இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எல்லா ரைஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.